தன்னிடம் 1500 ரூபாய் வாங்கியவர் இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்கிறாராம். சாந்தானத்தை மறைமுகமாக தாக்கிய டி.ஆர். ராட்டினம் என்ற படத்தை தயாரித்த ராஜரத்னம் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் அடுத்ததாக மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கும் படத்திற்கு கல்கண்டு என்று பெயர் வைத்துள்ளனர். இந்த படத்தில் பிரபல நடிகர் நாகேஷின் பேரனும் ஆனந்த் பாபுவின் மகனுமான கஜேஷ் ஹீரோவாக அறிமுகமாகிறார். ஈரோனியாக டெம்பிள் சோப்டா அறிமுகமாகிறார். மற்றும் கஞ்சா கருப்பு, மனோபாலா, மயில்சாமி, சாமிநாதன், செந்தில், முத்துராமன், டி பி கஜேந்திரன், ஸ்ரீரஞ்சினி, ஜெனிஃபர் ஆகியோர் நடிக்கிறார்கள். மனோரமா, கோவை சரளாவுக்கு பின் நகைச்சுவையில் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பவர் ஜெனிஃபர். கில்லி படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்தவர். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்குகிறார் ஏ எம் நந்தகுமார். இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சத்யம் தியேட்டரில் நடைபெற்றது. விழாவில் பேசிய டி ராஜேந்திரன், நகைச்சுவை நடிகர்கள் மக்களை மட்டும் சிரிக்க வைக்க கூடாது, அவர்களை வைத்து படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்களையும் சிரிக்க வைக்க வேண்டும். சில நகைச்சுவை நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்கிறார்கள், அது நியாயம்தானா? தான் 1500 ரூபாய் கொடுத்த நகைச்சுவை நடிகர் ஒருவர் இன்று கோடிக்கணக்கில் கேட்கிறாராம். நான் அவர் பின்னால் போனதில்லை. அந்த காலத்தில் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஒரு படத்தில் நடித்தே அந்த தயாரிப்பாளரையும் மக்களையும் சிரிக்க வைத்தனர். இன்று தயாரிப்பாளரை அழ வைத்து மக்களை சிரிக்க வைக்கிறார்கள் என்று பேசினார். அவர் சொன்ன அந்த காமெடி நடிகர் சந்தானதாம் என்றும், அவரை தான் டி ஆர் தனது காதல் அழுவதில்லை படத்தில் அறிமுகப்படுத்தினார் என்று தமக்கு தெரியாதா என்ன?